ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியிருக்க ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அலிசா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணை காட்டாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அப்பாவும் நம்ம வேற ஊருக்கு போறோம், சீக்கிரமா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்களும் அமைதியா இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அலிசாவும் கேட்டுட்டு இருக்கா. இவங்களும் எதுவும் அவர் ஒரு ரைட்டரா இருப்பாரு, ஆனா சரியா புக் எதுவுமே ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சில பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காசுமே வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகா சென்டர் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து தான் உங்களுக்கு காசு கிடைக்குது. எப்படியாவது ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரனுக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களோட பேர் டியா அப்படின்றது. அவங்களும் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதா சொல்லியிருப்பாங்க, நீயோ வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்கள பாக்குறதுக்காக தான் ஈரனும் பாய் ஃப்ரெண்டும் போறாங்க. டியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேர் ஜெயின் அப்படின்றது. அவரும் ஒரு கம்பெனி ரன் அமெரிக்காக்கு போறதுக்கு பிளான் போட்டு
அதை வேணா கேன்சல் பண்ணிடவா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஜெயினோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வெளியே போயிடுவாங்க. இப்ப ஈரினோ தனியா இருக்க கரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கரனும் கோவமா பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ஜெயினால கார் ஓட்ட முடியாது அப்படின்றதுக்காக கரனை டியாவை டிராப் பண்ண சொல்றாரு. டியாவை டிராப் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுற மாதிரி கரனும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவரும் பின்னாடி டாக்ஸில வந்துடுறன்னு சொல்றாரு. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஈரனை பாக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வர்றாரு. இப்ப ஈரனும் சோகமா உட்காந்து இருக்காங்க. அவங்களை சமாதான பத்திர மாதிரி பக்கத்துல வர்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி அதே இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சிருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னரோ வேற வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆப் ஐடியா இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஜெயின் கிட்ட சொல்றாங்க. ஐடியா சூப்பரா இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இப்ப டியாவும் ஜெயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஈரனோட பர்த்டே இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த பர்த்டேவும் வந்துருது. ஈரன் சோகமா இருக்காங்க. அப்பாவும் ஈரனுக்கு கால் பண்ணி விஷஸ் எல்லாம் சொல்றாரு. ஈரனும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சாதாரணமா முடிச்சிடறாங்க. மேற்கொண்டு எதுவுமே பேச மாட்டாங்க. இவரும் போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஈரன் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஜெயின் வர்றாரு. இப்ப பின்னாடி இருந்து அவங்களை கட்டி பிடிக்கிறாரு. எல்லாரும் இருக்காங்க நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா பக்கத்துலதான் எல்லாருமே இருப்பாங்க. இப்ப ஜெயினோட கம்பெனி ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அந்த தகவல் இப்பதான் இவருக்கு கிடைக்குது. அவரும் டியா கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. அவர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக இவர் மீட்டிங் மாதிரி பேசுறதுக்காக கிளம்பிடுறாரு. மத்தவங்களும் அந்த பார்ட்டியில உட்காந்து இருக்காங்க. இப்ப கரணம் ஈரனை பத்தி எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க கிட்ட முட்டி போடுறாரு. அப்படியே ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஈரன் எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. அங்க இருக்கிற ஜெயினை தான் பாத்துட்டு இருக்காங்க. டியாவோட அம்மாவும் டியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டும் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதனால கம்பெனிக்கு அடிக்கடி போய் என்ன நடக்குது அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டியா கல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜெயினும் வந்துடுறாரு. அம்மா சொன்னதை கவனிச்சிருப்பாரு. அம்மா கிட்ட பேருக்கு மட்டும் பேசுறாரு. கரணும் புக்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. பப்ளிகேஷனுக்கு அமைச்சிருப்பாரு. பப்ளிகேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. இன்னும் எதுவும் சொல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பப்ளிகேஷன்ல இவரோட புக்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு ஈரனுக்கு தெரியுது. எதுக்காக என்கிட்ட போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் சண்டை போடுறாங்க. உண்மையை சொல்லியிருந்தா மட்டும் என்ன சும்மாவை விட போற, உன்னோட புக் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட பேசி டார்ச்சர் பண்ணுவேன், அதுக்காக தான் உன்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சோகமா மாறிடுறாங்க. இப்ப இவங்களை எவ்வளவு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்கும் போது இவங்களுக்கும் சின்ன வயசு ஞாபகம் வருது. அம்மாவும் அப்பா திட்டினதுனால அடிக்கடி அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க தான் சமாதான பத்துவாங்க. கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அப்பாவும் என்ன பிரச்சனமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் சால்வ் பண்ணிடுவீங்களா, உங்களால தான்ப்பா என்னோட லைஃப்ல நிறைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அப்பாவை போட்டு திட்டுறாங்க. அப்பாவும் எதுவும் பேச மாட்டாரு, அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால ஜெயினோட நம்பரை ஈரனும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப டியாவும் ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. யார் அமைச்சிருப்பானா, கரன் தான் அமைச்சிருப்பாரு. எப்படியாவது சேர்த்து வைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப கரன் வெளியே தான் வெயிட் பண்றான், அவன் கூட சேர்றத பத்தி யோசின்னு சொல்றாங்க. ஆனா ஈரன் வேணவே வேணாம்னு சொல்லிடுறாங்க. இப்ப டியாவும் என்ன பண்றாங்கன்னா கரன் கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. கரன் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வேணாம் அப்படின்னு ஈரன் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஜெயினை இப்ப அன்பிளாக் பண்ணலாம் அப்படின்னு அன்பிளாக் பண்றாங்க. நிறைய மெசேஜ் அவர் அனுப்பியிருக்காரு. இப்ப இவங்களும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. இவங்களும் அவரை பாக்குறதுக்காக அந்த ஹோட்டல் ரூம்க்கு வராங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் 6 மாசத்துல நான் டியாவை பிரேக்அப் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் அவளோட அமௌண்ட் என்னோட கம்பெனியில இருக்கு, அதனால எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அதே மாதிரி பேசிக்கிட்டே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இப்ப கரணம் யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாம டியா கிட்ட தான் வந்து புலம்பிட்டு இருக்காரு. நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா, திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் சரியாயிடும் இவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. ஜெயினோ சொன்ன மாதிரியே என்ன பண்றாருன்னா ஈரனுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஈரனும் அவங்களோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரனும் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஆப் சம்பந்தமான ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸும் சொல்லி தராங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடிக்கடி இப்படிதான் போட்டுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வேற ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. இவங்களும் அவங்களை இவங்க போட்டுக்கு ஏத்திக்கிறாங்க. ஒரு வயசான கப்பல்ஸ் தான் ஏறுறாங்க. அவங்களும் அவங்கள பத்தி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை பத்தியும் கேக்குறாங்க. இவங்களும் அவங்களோட பேரெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அறிமுகம் ஆயிக்கிறாங்க. இப்ப டியா வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்திருக்க எல்லார்கிட்டயுமே ஜெயினும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு இவரோட பார்ட்னரான ஜிதேஷ் வர்றாரு. ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ காட்டுறாரு. இவங்க கம்பெனில பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தர் வேற ஒரு ஃப்ராட் கேஸ்ல மாட்டிருப்பாரு, அதனால அவரோட அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பரபரப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டியாவும் வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜெயின் கிட்ட கேக்குறாங்க. இவரும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பக்கத்துல
ஹீரோயின் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அதனால தான் போறாரு. ஆனா டியா என்ன பண்றாங்கன்னா ஜிதேஷ் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனோ நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எதனால நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஜெய்னோ ரொம்ப சோகமா இருக்காரு, எந்த அளவுக்கு பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஜெய்னோ எதுவும் பேசாம அமைதியா உட்காடுறது. என்கிட்ட சொல்லு எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கவலைப்படாத, நம்ம சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட் ஆனதுனால சீக்கிரம் சேரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜெய்னோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நிலைமை அந்த மாதிரி கிடையாது, டியா கிட்ட தான் இப்ப நான் காசு கேட்டிருக்கேன், அவ ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி இதுல இருந்து வெளியே வந்துட்டேனா கண்டிப்பா நான் உன் கூட வந்துடுறேன், கவலைப்படாத, ஒரு 6 மாசத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிடறேன்னு சொல்றாரு. டியாவும் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிருப்பாங்க. அம்மா கிட்ட சஜஷன் கேக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நீ ரொம்ப சீக்கிரமா நம்பிடுற, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ப்ராப்பர்ட்டியை விற்க வேணாம், அந்த ப்ராப்ளத்தை அவனே ஃபேஸ் பண்ணட்டும், எதுக்காக நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ற அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா டியாவும் ரெண்டு மனசோட என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவரும் புரோக்கர் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. புரோக்கரும் இடத்த பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஜெயினுக்கு கால் வருது, அவரும் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் தான் கால் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. யார் போன்ல அப்படின்லாம் கேக்குறாங்க. இவரும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயின் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங்காக வெளியே வந்திருப்பாங்க. இப்ப கடைகிட்ட வந்தோட இவங்க நான் கார்லயே வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப ஜெயின் மட்டும் காரை விட்டு இறங்கி அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரோட போனை எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்குறாங்க. கான்ட்ராக்டர் அப்படின்ற ஒரு நம்பர் கிட்ட தான் அந்த டைம் பேசியிருக்காரு. சரி அந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீடியோ கால் பண்றாங்க. இந்த இடத்துல ஹீரோயினோ போனை எடுக்கிற மாதிரி வராங்க. இப்ப கரெக்டா ஜெயின் அந்த இடத்துல வருவாரு. உடனே டியாவும் என்ன பண்றாங்கன்னா, காலை கட் பண்ணி அந்த இடத்துல சைலண்டா வச்சிருக்காங்க. இப்ப ஜெயினோ வந்து கார்ல ஏறாரு, போன்ல லைட் ஆன்ல இருக்க மாதிரி பாக்குறாரு. கண்டிப்பா இவ யூஸ் பண்ணிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அன்னைக்கு நைட் என்ன பண்றாருன்னா, நம்பர் எல்லாம் வேற வேற மாதிரி எடிட் பண்ணி மாத்தி வச்சிருக்காரு. இப்ப ஜெயினோ ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எதுவும் முடியல. இப்ப ஜிதேஷோ என்ன சொல்றாருன்னா, டியாவோட ஹெல்ப் நமக்கு தேவை, டியா ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்றாரு. இப்ப இவங்களோட ஷேர் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. இதை ஹீரோயினோ நோட் பண்றாங்க. ஹீரோயினோ ஜெயினுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா அவர் போன் எடுக்கவே மாட்டாரு. இப்ப இவங்களோட ஸ்டுடியோக்கு வராங்க. அந்த ஸ்டுடியோக்கு சீல் வச்சிட்டாங்க, ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோ கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோ ஏற்கனவே பிரஷர்ல இருக்காரு. இவங்களும் பாக்கணும்னு சொன்னா இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. இப்ப தனியா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, எல்லா ப்ராப்ளத்தையும் நான் முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. இவரோட பார்ட்னரும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துறாரு. அந்த இடத்துக்கு நீ உடனே வரணும் அப்படின்னு இவரை கூப்பிடுறாரு. இவரும் ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டரா தான் இருப்பாரு. அவர்கிட்ட ப்ராஃபிட் ஷேர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசி பாக்குறாரு. இவரோட கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது அவருக்கும் தெளிவா தெரியுது, அதனால அவரும் அவாய்ட் பண்ணிடுறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில இவ வேற பிரச்சனை பண்றா, அவளுக்கு எல்லாம் உன்னை யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. அதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ பாத்துப்ப, நம்ம ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் தான், அவ ஏதாவது பிரச்சனை பண்றானா சொல்லு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனையை எப்படி பாக்கணும்ன்றது எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி ஜெயினோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வர்றாரு. இப்ப நான் மோசமான நிலைமையில இருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் உன்னோட ஸ்டுடியோ இல்லாம இருந்துக்கோ, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இப்ப பார்ட்னரோ ஜெயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ நல்லபடியா டியா கிட்ட பேசி காசை வாங்குறது தான் நல்ல ஐடியா, அப்பதான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயினோ சொல்றாரு. இப்ப ஜெயினோ என்ன பண்றாருனா, டியா கூட வெளியே போலான்னு முடிவு பண்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு என்ன மெசேஜ் பண்றாருன்னா, நான் வேலை விஷயமா வெளியே போறேன், ஒரு 2 நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்களும் காலே பண்ண மாட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருனா, டியா கூட போட்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப டியாவும் நீ முன்ன மாதிரி என் கூட பழக மாட்ட, இதுக்கப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது, நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெயினோ கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, டியாவை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க, இது எல்லாமே இவரோட கற்பனை தான். இப்ப பின்னாடி வந்து டியா கை வைக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா அங்கிருந்து கிளம்பிடுறது. என்னதான் வெக்கேஷன் சொல்லிட்டு வெளியே வந்தாலும் இவர் எப்பப்பாரு போனே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற டியாக்கும் செம்ம டவுட்டா இருக்கு. இப்ப டியாவும் என்ன பண்றாங்கன்னா, நீ யார் கூட அது அஃபேர்ல இருக்கியான்னு நேரடியாவே கேட்டுறாங்க. என்ன பேசுற அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இல்ல நான் சீரியஸா தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இப்ப வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால உனக்கு இப்படி தோணுது, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாம் என்கிட்ட நீ பேசுறதே கிடையாது, எப்பப்பாரு போன்ல தான் பேசுறேன்னு சொல்றாங்க. ஆமா என்ன பண்றது, என்னோட பிசினஸ் நிலைமை அப்படி இருக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேற என்னமோ தோணுது, இதுக்கப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்ற மாதிரி மோதிரத்தை கழட்டி தூக்கி போடுறாங்க. நம்ம 3 வருஷமா லிவ் இன்ல இருக்கோம், என்ன எப்படி உன்னால சந்தேகப்பட முடியுதுன்னு கேக்குறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா போன் கால் வருது. இந்த போன்ல யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, தாராளமா பேசிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன
பண்றாங்கன்னா அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க, வேற யாரோ தான் பேசுறாங்க. இப்ப அவங்களும் சோகமா வெளியே வந்து நிக்கிறாங்க, இவரும் பின்னாடியே வராது. வரும்போது ஈரனோட நம்பரை டெலீட் பண்ணிடுவாரு. இப்ப அவங்க கிட்ட போனை கொடுக்கறது, எந்த கான்டாக்ட்ல வேணா நீ கால் பண்ணி யார்கிட்ட வேணா பேசிக்கோ, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நான் வேலை விஷயமா மட்டும்தான் எல்லார்கிட்டயுமே பேசுறேன்னு சொல்றாரு. நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி டீயாவும் யோசிக்கிறாங்க. இப்ப ஜெயினும் என்ன சொல்றாருன்னா, உன்னோட காசு எனக்கு அவசியமே கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், நீ இல்ல காசு போடலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் சோகமா அவர் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஜெயினும் ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. அப்ப கரெக்டா ஈரன் கால் பண்றாங்க, இவன் நம்மளை மாட்ட வைக்காம விட மாட்டா போலியோ அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு ஈரனை காட்டுறாங்க. ஈரன் ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது கரனை எதர்ச்சியா மீட் பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கரன் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேருமே வெக்கேஷனுக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாரு. எது வெக்கேஷனுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இப்ப வெக்கேஷன் முடிஞ்சு ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில கூட டியா சாரி கேட்டுக்கிட்டே வராங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன ஒரு மார் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவரும் எதர்ச்சியா வாசல் பக்கம் பாக்குறாரு. அந்த இடத்துல ஈரன் கோபமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஈரோ உனக்கு டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்களை வழி அமிச்சுட்டு வேகமா வெளியே வர்றது. உள்ள வந்துட்டு இருக்க ஈரனை தடுத்து வெளியே கூட்டு வர்றது. என்ன விடு விடு அப்படின்ற மாதிரி ஈரனும் சண்டை போடுறாங்க. உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், நீ என்னடானா வெக்கேஷனுக்கு ஜாலியா போயிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. இதை கேட்கிற இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறது. பதிலுக்கு அவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப டியாவும் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களால எங்களுக்குள்ள பிரேக்கப்பே நடந்திருக்கும், நல்ல வேலை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, நான் அவனுக்காக அந்த காசை தரதான் போறேன்னு சொல்றாங்க. இப்ப ஜெயின் மெடிக்கல் ஷாப்ல தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு அவரோட பார்ட்னரையும் வர வைக்கிறது. இதுக்கப்புறமும் ஈரன் உயிரோட இருந்தா இவருக்கு பிரச்சனை அப்படின்றதுனால அவளை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப டியாவும் என்ன பண்றாங்கன்னா, ஜெயின் கேட்ட மாதிரியே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தராங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அப்பாவும் என்ன பண்றாருன்னா, ஈரனை பாக்குறதுக்காக அவங்களோட பிளாட்டுக்கு வர்றது. அப்ப அந்த இடத்துல இருந்து ஜெயின் போறத பாக்குறது. இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப ரெண்டு பேருமே போட்ல வச்சு மீட் பண்றாங்க. ஜெயினும் என்ன சொல்றாருன்னா, நான் அவ கூட பிரேக்அப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னர் மட்டும்தான், அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் அங்க இருக்க லேப்டாப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேப்டாப்பும் ஜெயினோட போனும் சிங்க் ஆயிருக்கும். அதனால ஜெயின் பண்ற மெசேஜ் எல்லாம் அந்த லேப்டாப்ல வந்துட்டு இருக்கு. இது மூலியமா ஈரனுக்கும் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இவர் இன்னும் பிரேக்அப் பண்ணல, இன்னும் காசு அதிகமா தான் வாங்கியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை கொல்லவும் பிளான் போட்டிருக்காருன்னு தெரியுது. இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. இப்ப அங்க வரும்போது அவர் விஷம் கலக்கிறத பாக்குறாங்க. இப்ப அவரும் சரக்கு கொடுத்து அடின்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு என்னமோ பண்ணுது, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணாங்க. இல்ல குடி அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் கொஞ்சமா வற்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அவங்க அங்கிருந்து தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஜெயின் கீழே விழுந்துடுறது. இப்ப அவரும் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு. அடிப்பட்டதுனால அவர் மயக்கத்துக்கு போயிருப்பாரு. இப்ப ஈரனா என்ன பண்றாங்கன்னா, கரைக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி கரைக்கு வந்துடுறாங்க. அங்கிருந்து சைலண்டா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயின் கொஞ்சம் இவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு, அதனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரு களைஞ்சிருது. இவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப மறுநாள் காலையில கரனும் அவன் இறந்துட்டான் அப்படின்ற தகவலை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப டியாக்கு ஆறுதல் பத்திர மாதிரி சில விஷயங்கள் பேசுறாங்க. போலீஸே இந்த கேஸ சூசைட் அப்படின்ற ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஈரன் தான் பண்ணாங்கன்றது தெரிஞ்சதுனால வேணும்ட்டே டியா கிட்ட வேற மாதிரிலாம் கேள்வி கேட்கறது. ஏதாவது அஃபேர் இருந்ததா, நம்ம அந்த ஆங்கிள் போலீஸ விசாரிக்க சொல்லாமான்லாம் கேக்குறாரு. அவருக்கு டிப்ரெஷன் இருந்தது, அதனால தான் இதை பண்ணிருக்காரு. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி டியாவும் கத்தி விட்டுறாங்க. அவரும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்பாவும் இவங்க வீட்டுல நாலு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை பாக்குறாரு. ஜெயின் அவரோட திங்ஸ் ஏதாவது இருந்தா எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. இதை கவனிச்ச அப்பாக்கும் லைட்டா டவுட் வருது. இப்ப அப்பாவும் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாமா, மறைச்சனா என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப அந்த பார்ட்னரும் ஈரனை கார் கிட்ட கூப்பிடுறாரு. அவங்களும் கார்ல ஏறி உக்காடுறாங்க. நீ தான் இந்த கொலையை பண்ணன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆதாரத்தெல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா என்னால ஈஸியா மாத்த முடியும், ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஜெயின் இறந்து போனதுனால கொடுத்த அமௌண்ட்ல கணக்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பா, நான் தப்பான கணக்கை தான் அவகிட்ட காட்டுவேன், நீ எதுலையுமே தலையிடாம அமைதியாரு, அது போதும் சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஸ்டூடியோவும் தர முடியாதுன்னு சொல்றாரு, அதையும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பார்ட்னரா என்ன பண்றாருன்னா, ஜெயினை விட அதிக அமௌண்ட் நான் தான் போட்டிருக்கேன், அதனால ஜெயின் கொடுத்த எல்லாமே சரியா போயிருச்சு, எந்த காசும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரூம் குள்ள போன டியாவும் ஈரனை கூப்பிடுறாங்க. ஈரனும் ரூம் குள்ள வராங்க. என்ன விஷயம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அதை இப்பயாவது சொல்லான்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். என்னோட கெஸ்ட் ஹவுஸ் உனக்கு தெரியும்ல, அதை என்னோட அப்பா உன்னோட பேர்ல தான் எழுதி வச்சிருந்தாரு, இதை இவ்வளவு நாள் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல, உன்னோட அப்பா எதுக்காக என்னோட பேர்ல எழுதி வச்சாருன்னு இவங்களும் கேக்குறாங்க. எனக்கே இந்த விஷயம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது, என்னோட அப்பாக்கும் உன்னோட அம்மாக்கும் அஃபேர் இருந்தது, அந்த அஃபேர்ல தான் நீ வந்த, அதனால என்னோட அப்பா தான் உனக்கும்
அப்பாவுக்கும் அப்பான்னு சொல்றாங்க. இப்பதான் ஈரின் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இவ்வளவு நாள் அப்பா மேல கோவப்பட்டு இருப்பாங்க, ஆனா அப்பா அம்மா கூட சண்டை போட்டதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றது இப்பதான் இவங்களுக்கு தெளிவா புரியுது. ஸ்டார்டிங் சீன்ல கூட நம்ம வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த அஃபேரை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேற எங்கேயாவது கிளம்பலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அம்மாவால் அதை ஏத்துக்க முடியாது, அடிக்கடி இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க, கடைசியா இறந்தும் போயிருப்பாங்க. இவ்வளவு நாள் ஈரனும் அப்பா தான் பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி அப்பாவை பயங்கரமா திட்டிருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்லப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டாங்க. ஈரனும் அப்பா கூட ஃபிட் ஆயிடுறாங்க, அப்பா கூட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் மேற்கொண்டு பேசினாங்கன்னா இவங்களுக்கும் ஜெயினுக்கும் இருந்த அஃபேர் எல்லாம் வெளியே வரும், அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க, இதோடய படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.